ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். முதல்ல பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை ஒரு கிராஜுவேட்டுக்கோ எந்த ப்ராசஸில் ஒரு ஜாப் வந்து அலோகேட் ஆகுது, அதை தான் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து மூணு விதமாக பிரியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் கேம்பஸ், அடுத்தது பூல் கேம்பஸ், அதுக்கப்புறம் தான் ஆஃப் கேம்பஸ். இப்போ ஆன் கேம்பஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்சென்ச்சர் வருது உங்கள் காலேஜுக்கு, வந்து அக்சென்ச்சருங்கிற கம்பெனி வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவை நடத்தி, உங்கள் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆன் கேம்பஸ். ஒரு கம்பெனி வரும் உங்கள் காலேஜுக்கு, நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ட்ரைவை அட்டன் பண்ணுவீங்க. அந்த எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யார் வேர்த்தாக இருக்காங்க, வேர்த்தியாக இருக்காங்கன்னு அந்த கம்பெனிக்கு தோணுதோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. இதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஆன் கேம்பஸ் ட்ரைவ்ஸ்க்கு வர கம்பெனி எல்லாமே வர்றதுக்கு ஒரு வாரமோ இல்லை 15 டேஸ் முன்னாடியோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த காலேஜுக்கு மெயில் பண்ணுவாங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, சில கம்பெனிஸ் வந்து 8.5 சிஜிபிஏ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வேணும், 6.5 அபவ் இருக்கிறவங்க தான் வேணும், சில சில கம்பெனிஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கலாம்பாங்க, இல்லை இருக்க வேணாம்பாங்க. இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனிக்கு. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஆன் கேம்பஸ் ட்ரைவை அட்டன் பண்ணுவாங்க. இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி அவங்க காலேஜ் கிட்ட கொடுத்துருவாங்க. காலேஜ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்குள்ளே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் மட்டும்தான் இந்த ஆன் கேம்பஸ் ட்ரைவை அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். அடுத்தடுத்த ரவுண்ட் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அடுத்தடுத்த ரவுண்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த ஆன் கேம்பஸ் ட்ரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று அன்னிக்கே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி 1 வீக் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஷார்ட்லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸை வந்து காலேஜுக்கு தருவாங்க. இது இப்படி தான் நடக்கும் ஆன் கேம்பஸ் ட்ரைவ். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி அந்த காலேஜில் வந்துட்டு ஒரு ஆன் கேம்பஸ் ட்ரைவ் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் வைக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டனில் வைக்கலாம். இப்போ ஆன்லைனில் வைக்கிறாங்கன்னா என்னென்ன பார்க்கணும், சிஸ்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கா, நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ்லாம் அந்த காலேஜில் பெட்டராக இருக்கா அப்படிங்கிற ஃபெசிலிட்டி செக்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கப்பே பாதியிலே இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா அது அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆன மாதிரி தானே கன்சிடர் ஆயிரும். ஸோ 1 வீக் முன்னாடியே வந்து காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆன் கேம்பஸ் ட்ரைவ் வந்து நடக்கும். ஆன் கேம்பஸை பற்றி இவ்வளோதான். இதை விட டீட்டெயில்டாக என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் ஆன் கேம்பஸ் ட்ரைவ்ஸில், அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பூல் கேம்பஸ் ட்ரைவ். பூல் கேம்பஸ் ட்ரைவ்னா என்னென்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, அதுக்கும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அக்சென்ச்சருங்கிற ஒரு கம்பெனி ஒரு காலேஜுக்கு வருது, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் வருது. இப்போ சென்னைங்கிற டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸுங்கிற ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் அக்சென்ச்சருங்கிற கம்பெனி வருது. அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கு அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸுங்கிற காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அந்த கம்பெனி இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மற்ற காலேஜஸ்க்கும் ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. எந்தெந்த காலேஜ்லாம் எலிஜிபிள்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த காலேஜஸ்க்கெலாம் ஒரு நோட்டீஸ் மாதிரி தருவாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த எக்ஸுங்கிற காலேஜுக்கு வந்து பூல் கேம்பஸ் ட்ரைவ் நடத்த போகிறோம், உங்கள் காலேஜில் எங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த எக்ஸுங்கிற காலேஜுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க வந்துட்டு நாங்க இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட நோட்டீஸ் தருவாங்க. அதை பொறுத்து மற்ற எல்லா காலேஜஸ்லையும் எலிஜிபிளாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த எக்ஸுங்கிற காலேஜில் போயிட்டு அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு செலெக்ஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு வருவாங்க. இதனால் யாருக்கு பெனிஃபிட்? இதனால் கம்பெனிக்கு மட்டும்தான் பெனிஃபிட். இப்போ 10 காலேஜ் இருக்குது,
பத்து காலேஜுக்குமே அந்த கம்பெனி வந்து தனித்தனியாக போய் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடத்தணும்னா எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். இன்கேஸ் அந்த ட்ரைவ் வந்து 1 நாளாக இருந்தால், இதே அவங்க 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஆக்சுவலி 20 நாள் ஆகும். அது இல்லாமல் 20 நாளைக்கு தேவையான மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு, அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த கம்பெனி தான் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணணும். அதாவது அந்த ஹெச்ஆருக்கு, அந்த ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கு அவங்க கம்பெனி தான் பண்ணணும். இப்போ இது 20 டேஸ், ரொம்ப பெரிய லென்த்தியான ப்ராசஸாக இருக்குது, நிறைய காஸ்ட்டும், நிறைய மேன் பவர் அண்ட் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுதா? இதுவே அவங்க பூல் கேம்பஸ் ட்ரைவாக நடத்திட்டாங்கன்னா உங்களுக்கே தெரிய வருதுல்ல, 2 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம்ல கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பூல் கேம்பஸ் ட்ரைவோட அட்வான்டேஜஸ். ஆன் கேம்பஸ் ட்ரைவ் அட்டன் பண்ணி மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், சில வாட்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் கேம்பஸில் ட்ரைவ் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லாதனால, அவங்க அந்த கம்பெனி பற்றின பெரிய நாலேஜ் இல்லாதனால கூட ஹெச்ஆர் ரவுண்டில் போய் எலிமினேட் ஆகிருக்கலாம். இது மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க சரௌண்டிங்ஸில் நடக்கிற பூல் கேம்பஸ் ட்ரைவ் அதே சேம் கம்பெனிக்கு போய் 2வது வாட்டி அட்டன் பண்ணுறப்ப அவங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு இந்த வாட்டி இதை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, ஃபார் தோஸ் ஆன் கேம்பஸில் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து ஆஃப் கேம்பஸ். இப்போ ஆஃப் கேம்பஸ்னால் என்னென்னா, பூல் கேம்பஸில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஆன் கேம்பஸில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, மொத்தமாக 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சா? ஆனால் அந்த போய் ஜாயினிங் டேட்டுன்னு ஒரு டேட் கொடுக்குறப்ப அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸும் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. இன்கேஸ் ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, மிச்ச 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமல் அந்த ஒர்க் வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அந்த 20 வேகன்சிஸ் இருக்குமா? அந்த 20 வேகன்சிஸ் அந்த கம்பெனி எப்படி ஃபில் பண்ணும்? திரும்ப ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வச்சா தானே அந்த கம்பெனி ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த கம்பெனி அவங்களோட போர்ட்டலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இது மாதிரி இந்த ரோலுக்கு ஒரு 20 வேகன்சிஸ் இருக்குது, வந்து நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, அப்போ டைரக்டாக நம்ம அந்த பிளாகோ அதை பார்த்தோன்னா, அந்த வேகன்சிஸை பார்த்தோன்னா அதை போய் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் கேம்பஸ் தான், டைரெக்டாக கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜ், ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒரு பர்டிகுலர் காலேஜில் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்னு சொல்லி நடத்துவாங்க. இது வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன், மற்ற எல்லா காலேஜில் இருக்கிறவங்களும் வந்து அங்கே அட்டன் பண்ணுவாங்க, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அது ஓப்பனாக இருக்கும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. பூல் கேம்பஸில் சுற்றி இருக்கிற ஒரு 5 காலேஜ் 6 காலேஜ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, ஆனால் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவில் அப்படி நடக்காது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிறவங்களும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் போன வருஷம் ட்ரைவ் அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் கேம்பஸ் ட்ரைவில் வந்து எப்பயுமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவாக இருந்தாலும் லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாரையுமே ஃப்ரெஷர்ஸாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், வந்து ஒரு அட்டம்ப்ட் எடுத்து ட்ரை பண்ணி இஃப் யூ ஆர் எலிஜிபிள் அப்போ வந்து நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது? ஆஃப் கேம்பஸ் ட்ரைவில் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 2 வருஷம் பிளேஸ் ஆகாமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஆப்டிடியூட்லாம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி அவங்க இன்னும் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அந்த ரவுண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ நீங்கள் போய் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருந்தால் மட்டும்தான் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒவ்வொரு டைப் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எது மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கில் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அந்த டாபிக் எல்லாத்த பற்றியும் நான் வீடியோஸ் பண்ணி அனுப்புகிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரீசெண்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பாப்அப் ஆகும். தேங்க்யூ.